அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, ஹரம்ல மக்காமை இப்ராஹிம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது அந்த இடம் எங்கே இருக்குது, அதோடய இடத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரம் உள்ள காபாவுடைய கதவுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் மக்காமை இப்ராஹிம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஹரமில் வரவங்க அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மக்காமை இப்ராஹிம் அப்படிங்கிற இந்த கோல்டன் கலர் கூண்டுக்கு உள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி பாதம் இருக்குது. அதை போனீங்கன்னா உள்ளே பார்க்கலாம். ஒரு ஸ்டீல் கேட்டுக்குள்ளே அந்த கிளாஸ் டோருக்குள்ளே அதை வச்சுருப்பாங்க. அவங்களுடைய காலடி பாதம் அப்படியே தெரியும். இது தான் மக்காமை இப்ராஹிம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து அதாவது ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லியிருக்கான், வத்தஹிது மக்காமை இப்ராஹிம் ஓ முசல்லா, இப்ராஹிம் நின்று கட்டிய இடத்தை நபியை நீங்கள் வணங்கும் இடமாக மாற்றிக்கோங்க அப்படின்ட்டுருக்கா. நீங்கள் பார்க்குற இந்த கூண்டு தான், அது உள்ளக்கு தான் அல்லாஹ்வுடைய காலடி பாதம் இருக்குது. இதில் வந்து நம்ம அதை தொட்டு முத்தமிடணுண்டோ அல்லது துவா செய்யணுண்டோ அங்கே போய் இபாதத் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உம்ரால தவாஃபை முடிச்சுட்டு நம்ம தொழக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் மக்காமை இப்ராஹிம் அப்படிம்பாங்க. ஹரமில் அது கிட்டத்தான் நின்று தொழுகணுங்கிற அவசியமும் கிடையாது, நம்ம தள்ளி கூட நின்று தொழுதிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து உள்ளே பார்த்தா தான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி பாதமும் தெரியும். ஸோ ஹரம் வந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்கள், அதை போய் பாருங்கள். அங்கே வந்து நிறைய ஆலிம்களை கூட நிற்க வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா மக்கள் வந்து அதில் தொட்டு முத்தமிடுறது, அதில் இபாதத் பண்ணுறது, அதில் பிதாத்துகளை உருவாக்குறது, இதை மாதிரி பண்ணுறாங்க. பாருங்கள் அந்த கூண்டு உள்ளக்க காமிக்கிறேன், இந்த கூண்டு உள்ளக்க தான் அந்த காலடி பாதம் இருக்குது. இதுதான் மக்காமை இப்ராஹிம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி பாதம் இருந்த இடம். இந்த இடம் தெரிஞ்சிச்சு, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் தெரிஞ்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள். இன்ஷால் அதையும் நம்ம பதிவிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.